آمین. எதையும் இழக்கலாம்,
ஒரு நோன்பாளியை வீணான காரியங்களை விட்டும்
என் மனைவிக்கு கொடுக்கலாம், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், என்னுடைய பொறுப்புகளை யார் கொடுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கலாம். அப்ப நாம அதை அறந்து கொடுக்க வேண்டிய கடமை மகிழ்ச்சி கூட. இது மேல இருவருக்கும் நான் பொழுதுக்கு முந்தி கொடுக்கிறது. ஒருத்தர் அணுகு வந்து வருகிறாரு, கொடுக்கிறாரு, பொழுதுக்கு போய் கொடுக்கிறாரு. பெருமான சொல்லுகிறார் சலதாக இருக்கிறான் பொங்கல் நட்டம் சொல்லலாம். பொழுதுக்கு பின்னாலே ஒருவரை கொடுப்பாரையானால் பொய்ய சதத்துக்கும் என்ன சொல்லலாம், அது சும்ம தர்மமா இருக்கு. முசாமர்களுக்கு பணம் கொடுத்த மாதிரிதான் வெப்பம். பெருமான் பொழுதுக்கு போய் கொடுத்தால் பெரும் தர்மம், அது நோன்பை முடிந்த தர்மம் அல்ல. நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அதனால நம்ம ஒரு நாள் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க ஒரு நாளை கொடுத்துடலாம். அன்றைக்கு கொடுக்க முடியுமா மகளுக்கு அழைச்சு ராத்திரி சுகப்பட்டு சேர்த்து ரொம்ப தகுதியானவங்க ஏழைகளை பார்த்துக்கணும், கஷ்டப்பட்டவங்களை பார்த்துக்கணும், நம்ம சொந்த பந்தத்தில் சாப்பிட சிரமம் பண்ணவங்களை பார்த்துக்கணும். ஏன்னா சதத்தா புத்தர்களுடைய நோக்கத்தை குறித்து நோக்கம் எழுதுவார்கள். கண்மணி நாயகம் அந்த அவனியாவுக்கு முப்பதாவது நாளை தெரியும். அன்றைக்கு
பெருமானாருடைய கண்ணில் நாயகம் செல்கிறார்கள். பெருமானாருடைய வயசுல இருந்து நன்மை பெற்றுக்கொள்கிறார். எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு, என் மக்கள் ஒருத்தர் நிற்கிறார், ஒண்ணுமே இல்லை. ஆனா அவரும் நான் சமமா நிற்கிறேன். ஏன் எங்க வீட்டிலேயே மக்கள் சாப்பாடு இருக்கு, அவரு நிற்க நானும் ஒரு பிரசு போடுங்க, அவரும் பிரசு போடுங்க, ரெண்டு பேரையும் சமமாக பார்ப்பதற்கு, அவரை போக்குவதற்கு நீங்கள் முத்தராகை கொடுத்து விடுவார்கள். மூணாவது நாலாவது காரணம் எழுதுவார்கள். மிக முக்கியமான காரணம் குறிப்பிட்ட நேரத்தில் ஒருவர் கொடுத்து விடுவார்களானால் அந்த கூலியை எத்தனை வார்த்தைகளை கொண்டு வருகிறார். குறிப்பிட்ட நேரம்னா குருவின் கூலி அதை கொடுத்துட்டான், அதில் அமைக்கிறார் மிகப்பெரிய கூலி. என் நோக்கு பகுல் நோக்குள்ள கூட நினைக்கப்படுது. அம்மா பெரிய கூலி கொடுத்துருவோம். யாரு அந்த சந்தர்ப்பம் நிறைவேற்றுறவர்கள் என்ன அண்ணா நினைச்சாங்கன்னா அந்த ஏழைகளே இல்லாத உலகத்தை உண்டாக்க முடியும். அண்ணா நினைச்சா பட்டி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அந்த வீட்டுல பட்டி கிடைச்சா எங்க வீட்டுல வயது தரப்படும்னா அண்ணா வாழ முடியாது. அப்படியும் அண்ணா ஆசைப்படலாம், உனக்கு நான் கூலி கொடுக்கணும், நீ போய் கொடு, உனக்கு நான் கூலி கொடுக்கணும், உன் பக்கத்து வீட்டுக்காரர் தானே, அவன் வசதியா இருக்கிறாங்க, அவனுக்கு நீ அரிசியை கொடுத்துரு, உனக்கு நான் கூலி கொடுக்கிறேன், என் ரப்ப எனக்கு அரிசி கொடுத்தவன் அடுத்த வீட்டு கொடுக்கணும் முடியாது, அவனால முடியும், எனக்கு கூலி கொடுக்கணும் தான். அவரும் நோக்கி சென்றாலும் உங்களுக்கு தான்
நிர்வாகத்தின் மக்கள் செயலாளர்களுடைய தலைமையில் நின்று
30 நாள் ஹதீஸ் ஓடி துவா செய்கிற மாதிரி. அதனால அந்த துவாவில எல்லாரும் வந்து கலந்துக்கணும்.